Hey guys, welcome back to Pottikadai. இன்னைக்கு நம்ம வந்து சவுக்கார்பேட்ல இருக்கிறோம். இங்க வந்து நம்ம ஒரு கரும்பு ஜூஸ் கடையை பத்தி பார்க்க போறோம். இது வந்து சும்மா சாதாரணமா கரும்பு ஜூஸ் இல்லாம இது ஒரு ஃபேக்டரி மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரும்பு ஜூஸா போட்டு ஃபுல்லா அடிச்சு காலி பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பயுமே செம்ம கூட்டமா இருக்கும். ஈவினிங் நாளெல்லாம் செம்ம க்ரௌடடா இருக்கும். இங்கே என்ன ஸ்பெஷல்னால் வந்து உங்களுக்கு கரும்பு ஜூஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். நாங்கள் வந்து எப்பயுமே சவுக்கார்பேட்டுக்கு ஷாப்பிங்கோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்தோன்னா கடைசியாக வந்து இந்த கரும்பு ஜூஸ் கடையில் தான் ஜூஸ் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளிப்போம். இது ஒரு கேட்வே மாதிரி இருக்க இடத்துல சிச்சுவேட் ஆகிருக்கும், அதாவது ஒன்வேயோட எண்டில் இருக்கும். ஸோ இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸும் கூட, ஹிந்து டைம்ஸ் நவ் எல்லாமே இதுலேயும் வந்து இந்த கடை வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு கவர் பண்ணலான்னு இருக்கோம். லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இப்போ நம்ம ரூட் பார்த்துலாம். நாங்கள் பேசின் பிரிட்ஜிலேருந்து வரோம். ஸோ எங்களுக்கு ஆப்போசிட்டில் எக்ஸாக்டாக வந்து கிளாக் டவர் இருக்கும், மின்ட் கிளாக் டவர். நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மின்ட் டிப்போ தெரியும். அந்த சைடு வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ ராயபுரம் இல்லைனா பாரிஸ் அந்த சைடுலேருந்து வர்றவங்க ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்து இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து லெஃப்ட் எடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். இங்கே இங்கேருந்து நேராக போயிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜங்ஷனில் வந்து அந்த கடை இருக்கும். நான் ஏன் இந்த சைடு இருந்து போகிறேன்னா அந்த சைடு பூக்கடை, அதுக்கப்புறம் வந்து ப்ராட்வே சைட்லேருந்து வந்தால் நிறையா ஒன் வேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும், ஏன்னா நிறைய தள்ளுவண்டி வச்சுருப்பாங்க. அதனால தான் நான் இந்த சைடு இருந்து வரேன். இங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும் அண்டு அந்த கடை வரைக்குமே வந்து டூ வே தான். நீங்கள் வந்து இந்த சைடு வந்து டிராஃபிக் இல்லாமல் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ப்ராட்வேலேருந்து வரீங்கனாலும் அந்த சைடு வரலாம். ஹவர் நான் லொக்கேஷன் கொடுத்துருப்பேன். இதுதான் நம்ம கணேஷ் ஸ்கூல் பார். இது எட்ஜில் இருக்குது. இப்போ நம்ம மெயின் வீட்டில் போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இங்கே சவுக்கார்பேட் வந்தால் இங்கே தான் வந்து நான் ஜூஸ் குடிப்பேன். எதிர்க்க வந்து பானிபூரி சாப்பிட்டு இங்கே ஒரு ஜூஸ் குடிச்சுட்டு இந்த வழியாக தான் ஒன் வே கரெக்டாக இருக்கும். இங்கே ஒன் வே முடியும், அங்கே ஒன் வே வெளியே போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து முடிச்சுட்டு இப்படி தான் போகிறதா எங்களுக்கு. நான் எப்போ வந்தாலுமே உங்களுக்கு வெறும் கரும்பு ஜூஸ் மட்டும் தான் ஃபுல்லாக போட்டுட்ருப்பீங்க. சம்மர் ரசிச்சு பார்த்தா ஈவினிங் மேலே செம்ம கூட்டமாகிடும். அந்த கூட்டத்தை பார்த்து தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட் இங்கே வந்தோம். அதுக்கு முன்னாடி எங்கள் கோயிலெலாம் கொடுத்துருந்தோம். இப்போ போகும்போது எப்படி இருந்தோம். ஸோ இங்கே வேறு என்ன பண்ணுறீங்க? கரும்பு ஜூஸ் மட்டும் தானே எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? நான் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம். நம்மகிட்ட எல்லாம் பியூராக இருக்கும் ஜூஸு. நம்ம கரும்பு நல்லா பார்த்து, நல்ல கரும்பாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து நல்லா போட்டு திக்காக போட்டு கொடுப்போம். எத்தனை 30 வருஷமாக? 30 வருஷத்துக்கு மேலே. வெறும் இங்கே கரும்பு ஜூஸ் மட்டும் தான் பண்ணுறீங்கண்ணா, வேறு எதுவும்? வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த கண்டென்ட் கைஸ். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி நிறைய கடை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் வேலை செய்கிறாங்க. நீங்களே இதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டேஜில் பார்த்தா தெரியும், ஒரு கரும்பு ஜூஸ் கடையில் 8 பேர் வேலை செய்கிறது நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நீங்கள் வேற எங்கேயும் அந்த மாதிரி கடை இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கடை வந்து வெறும் கரும்பு ஜூஸ் தான் இருக்கும் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு எந்த ஜூஸும் இல்லை. ஸோ எவ்வளோ க்ரௌட், இப்போ க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அண்ட் அகெயின் ஈவினிங் மேலே வந்து செம்ம க்ரௌட் வந்துடும். ஸோ ஒரு கடை வெறும் கரும்பு ஜூஸ் மட்டுமே போட்டு இவ்வளோ பேர் வேலை செஞ்சு பண்ணிருக்காங்கன்னா அது எவ்வளோ மேசிவான ஒரு கடைன்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அகெயின் இங்கே நீங்கள் வந்து ஜல்ஜீரா மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஜல்ஜீரா போடுவாங்க, அது வந்து இன்னும் ஒரு ட்விஸ்டியாக இருக்கும், அந்த டேஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இங்கே ஏன் இன்னும் நல்லா இருக்குன்னா வந்து ஜிஞ்சரோட கம்போசிஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப காட்டாக இருக்காது. ஸோ அதனால் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பல்க் ஆர்டர் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் அதை ரீச் பண்ணலாம். அண்ட் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்னும் நிறைய கடையெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். அண்ட் கீப் வாட்சிங் எஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.